மார்ச் மாதம் வியாழக்கிழமை 11ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 27ஆம் நாள் சிவராத்திரி. சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். திருவண்ணாமலை, சதுரகிரி போன்ற இடங்களில் திருக்கழி குன்றத்தில் முற்றோதுதல் நிகழ்ச்சி நடக்கும். அதாவது இன்றைக்கு சிவபெருமானுக்கு முழுவதும் அபிஷேக ஆராதனை நடக்கின்ற ஒரு நாள். 24 hours திருக்கோவில்கள் திறந்திருக்கும். சித்தர் பெருமக்கள் வழிபாடு செய்கின்ற நாள். சித்தர் பெருமக்களை நாம் இன்றைக்கு கண்ணால் காண முடியாது, ஆனால் அவர்கள் வந்து போகின்ற அந்த நேரம், அந்த காலத்தில் நமக்கு ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டாகும். அந்த வைப்ரேஷன் எல்லா இடமும் கிடைக்கும்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சதுரகிரியில் அந்த வைப்ரேஷனை நீங்கள் உணரலாம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 12:30 முதல் 1:30 வரை, ராகு காலம் 1:30 முதல் 3:00 வரை, குளிகை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் 6:00 முதல் 7:30 வரை, சூரிய உதயம் 6:25 திதி இன்று மாலை 3:43 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி, யோகம் இன்று காலை 6:24 வரை மரண யோகம், பின்பு இரவு வரை சித்த யோகம், கடகராசிக்கு சந்திராஷ்டமம், வியாழக்கிழமை குரு ஓரை காலை 6-7, சுக்கிரன் 9-10, புதன் 10-11, சந்திரன் 11:00 to 12:00 வரை. இந்த 4 ஓரைகளிலும் ஏதாவது ஒரு ஓரையில் எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த ஓரையில் சென்று இன்றைக்கு சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றதாக இருக்கும். அனைத்து தடங்கல்களையும் சிவபெருமான் உங்களுக்கு உடைத்து வாழ்க்கைக்கு வழிகாட்டி தருவார் என்பது மிகப்பெரிய ஐதீகம். சார், லைஃப்பில் எனக்கு எதுவுமே நடக்கலை சார், இன்றைக்கி கோயிலுக்கு போங்க சார், நடக்கும். முடிஞ்சால் திருவண்ணாமலை போங்க சார். கோவிலில் போய் திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அந்த மலையாகவே அருணாச்சலேஸ்வரர் இருக்கிறார். அந்த மலையை உற்று நோக்கி விட்டு வாருங்கள். அங்கே தான் அருணாச்சலம் சைனகோளத்தில் இருக்கிறார். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சந்திரன். ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள். முக்கியமாக ஒரு மிகப்பெரிய விஷயம், எல்லோருமே இந்த மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகத்தை ஒரு புக்லெட் விற்கிது, அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க. முற்றோதுதல்னு பேர் அந்த திருவாசகம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். இந்த பாடலை பாராயணம் செய்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் மற்றும் தொழில் கல்வி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எடுத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் லாபம் அதிகரிக்கும். வாரிசுகளின் வழியில் சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9. அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். மேஷராசி என்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நாள். திருத்தலங்கள் அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் செல்ல வேண்டிய 3 கோயில், 1 ஸ்ரீரங்கம், இன்னொன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். உச்சகட்ட பிரம்மாண்டமான கோயில் திருச்செந்தூர் செந்திலாண்டவனை தரிசனம் செய்வது மேஷராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். லைஃப்பில் இவங்க போக வேண்டிய 3 கோயில் தான்.
ரிஷபராசி அன்பர்களே, தொழில் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அரசு தொடர்பான பணிகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். இயந்திரம் தொடர்பான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்த புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். மனதில் அஞ்ஞான சிந்தனைகள் அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1. சகோதர சகோதரிகளிடம் பிரச்சனைகள் வந்து போகும். ரிஷபராசி அன்பர்கள், விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இனிமேல் வரும். கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் பெறுகின்ற நாள். மிதுன ராசி அன்பர்களே, பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் இருக்க வேண்டும். பணிபுரியும் இடத்தில் உங்களின் மீதான வதந்திகள் ஏற்பட்டு மறையும். தனிப்பட்ட சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகளில் குழப்பமும் காலதாமதமும் உண்டாகும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் மன வருத்தங்களும் உண்டாகும். இந்த தடவை தேர்தலில் மிதுன ராசிக்காரர்கள் போட்டியிட்டால் ஜெயிப்பது கடினம். ஆகவே சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய பிரச்சனையே தேவையில்லாத விஷயங்களை நீங்களாக ஒரு பாவித்து கொண்டு பேசுவதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சாலச் சிறந்தது. கடகராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் உங்களின் மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும். விதண்டாவாத சிந்தனைகள் தவிர்ப்பதன் மூலம் ஒற்றுமை மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உங்களின் பேச்சுகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். வாகனம் தொடர்பான பயணங்களில் கவனம் வேண்டும். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் தொடர்பான செயல்களில் அலைச்சல்கள் மேம்படும். நெருப்பு தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்படுவது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். கடகராசி என்பர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏமாற்றுதல் கூடாது. கடகராசிக்காரர்கள் அப்படி ஏமாற்றினால் உங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரபஞ்ச விதிப்படி கடகராசி என்பர்கள் ஒருவரிடம் வாங்கின கடனை கொடுப்பதில் வாங்குவாங்களே தவிர தரமாட்டீங்க. அந்த எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அது சாலச் சிறந்தது. சிம்மராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த ஆசைகள் மற்றும் தேவைகள் நிறைவேறும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். நண்பர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கடன் தொடர்பாக எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாக அமையும். தவறிய சில பொருட்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் புதுவிதமான தேடல்கள் பிறக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 7. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள். கன்னியாராசி அன்பர்களே, புதிய வீடு கட்டுவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். விருந்து மற்றும் கேளிக்கைகள் தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். பிள்ளைகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லுங்கள். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். கன்னியாராசி அன்பர்கள், திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கன்னியாராசி அன்பர்கள், சார் நாங்கள் கோயிலுக்கு போனால் என்ன கோவில் சார் அப்படின்னா, பெருமாள்லேயே ரொம்ப விசேஷமானது அகோபிலம் நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய உத்தமம். முடிந்தால் அகோபிலம் சென்று அந்த மலைகளை ஏற முடிந்தால் ஏறி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சென்னையில் இருப்பவர்கள் சிங்கபெருமாள் கோவிலில் இருக்கின்ற நரசிம்மமூர்த்தியை வழிபடுவதும், காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற நரசிம்மமூர்த்தியை வழிபடுவதும் சாலச் சிறந்தது. ஆகவே கன்னியாராசி அன்பர்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் நாளை என்பது நரசிம்மனுக்கில்லை. நரசிம்மன் வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றதாக இருக்கும். தடைகளை உங்களுக்கு உடைத்து நன்மைகளை அள்ளித்தருவார். துலாம் ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும்.
பணிபுரியும் இடத்தில் உயர்வும் பாராட்டுகளும் கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். வாகன பயணங்களின் மூலம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும். பூர்வீகம் தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் லாபம் அதிகரிக்கும். உத்தியோக மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிகராசி என்பர்களே, மனதில் தன்னம்பிக்கையுடனும் தெளிவுடனும் செயல்படுவீர்கள். பணியில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். சிறு தூர பயணங்களின் மூலம் அனுபவமும் லாபமும் உண்டாகும். காரியங்களில் இருந்து வந்த மறைமுக தடைகள் அகலும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். தொழில் தொடர்பான பயணங்கள் மற்றும் வேலையாட்களின் ஆதரவு சாதகமாக அமையும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். மனை தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு நீண்டு கொண்டே வருகிறது என்றால் நீங்கள் திருவற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். விருச்சிகராசி என்பர்கள் யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய அது விருச்சிகராசிக்கிட்ட இருக்கிற டிராபேக்கே. அதுதான், யாரை நம்ப வேண்டுமோ அவர்களை நம்புங்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உபரி வருமானம் தொடர்பான முயற்சிகள் மேம்படும். உயர் அதிகாரிகளின் ஆதரவின் மூலம் படிப்படியாக முன்னேற்றம் உண்டாகும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். தந்தை வழி உறவினர்களிடம் ஆதரவான பலன்கள் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த மிகப்பெரிய பண வரவு இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதை வைத்து கொண்டு வாழ்வில் முன்னேறிவிடுங்கள், வழி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 3. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். மகர ராசி என்பர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அரசியல் மற்றும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் மற்றும் முயற்சிகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 7. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள். கும்பராசி என்பர்களே, மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் அவ்வப்போது குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நீங்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். செயல்பாடுகளில் நிதானமும் காலதாமதமும் ஏற்படும். எதிர்பாராத அலைச்சல்களின் மூலம் உடல் சோர்வு உண்டாகும். புதிய முடிவுகளை எடுக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற நாள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருப்பதால் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக கிடைச்சிடும். அதற்கு உண்டான வருமானமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, மனதில் இருக்கும் ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான தருணங்கள் உண்டாகும். எண்ணிய இலக்கை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். உயர்நிலை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் ஏற்படும். அனுதரித்து செல்வது நல்லது. எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் மீனராசி அன்பர்களுக்கு நடக்கும். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறுகின்ற நாள். மீனராசி என்பர்கள் வாழ்வில் லட்சியங்களை கொண்டு வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் இவ்வளவு நாட்களாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேணும்னு நினச்சிட்ருப்பீங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால் திருநெல்வேலி அருகில் உள்ள குற்றாலத்தில் திருமலை குமாரப்ப சுவாமி ஆலயம் உள்ளது.
அங்கே சென்று வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வாழ்க வளமுடன், வணக்கம்.